தற்போது செங்கோட்டையன் அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். பள்ளி மாணாக்கர் தேர்வு 950,397 மாணவியருடைய எண்ணிக்கை 476,057 மாணவருடைய எண்ணிக்கை 474,340 மொத்த மேல்நிலைப் பள்ளியில் மொத்த எண்ணிக்கை நம்முடைய 100% பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 5,584. அதேபோல 100% தேர்ச்சி பெற்றவர்கள் பள்ளியினுடைய எண்ணிக்கை இது 100% தேர்வு எழுதி அரசு பள்ளியில் தேர்வு பெற்றவர்கள் 5,456 அரசு பள்ளிகள். ஆமாங்க, மொத்த மதிப்பெண் 401 மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 2,06,796 மாணவர்களுடைய எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை 78,950 மாணவர்களுடைய எண்ணிக்கை 127,846 அரசு பள்ளியினுடைய 91.36% உதவி பெறுகிற அரசு பள்ளியினுடைய 94.36% மெட்ரிகுலேஷன் 98.79% இருபாலார் பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற மாணவர் மாணவிகள் சேர்ந்து படிக்கின்றது 94.81% இதே பெண்கள் பள்ளிகளில் 96.27% ஆண்கள் பள்ளிகளில் 87.54%. மொழி பாடத்திட்டத்தில் 96.42%, ஆங்கில பாடத்தில் 96.50%, கணித பாடத்தில் 96.18%, அறிவியல் பாடத்தில் 98.57%, சமூக அறிவியலில் 96.75%. முதல் மாவட்டம் என்பது சிவகங்கை 98.50%, இரண்டாவது ஈரோடு மாவட்டம் 98.38%, விருதுநகர் மாவட்டம் 98.26%. மாற்றுத்திறனாளிகள் மொத்தமாக எழுதியவர்கள் 4,433, தேர்ச்சி பெற்றவர்கள் 3,344, தேர்வு எழுதிய சிறைச்சாலையில் இருக்கின்ற தேர்வு எழுதியவர்கள் 186 பேர்கள், அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 76 பேர்கள். புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இதில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் தோல்வி ஏற்பட்டுவிட்டால் துவண்டு விடாமல் இருப்பதற்கு கவுன்சிலிங் என்ற முறையில் 1-44-17 என்ற தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டால் ஹெல்ப்லைன் என்று சொல்லப்படுகிற பள்ளிக்கல்வித்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளும் அவருடைய மன அழுத்தத்தை குறைக்கின்ற வகையிலும் அறிவுரைகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் இந்த மாணவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதியே மீண்டும் தேர்வு 28ஆம் தேதி என்றே மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் ஜூன் மாதத்திலே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அந்த தேர்வை எழுதி மீண்டும் +1 செல்வதோ அல்லது ஐடி போன்ற நிறுவனங்களுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படும். ஆகவே மாணவர் அனைவரும் சோர்வில்லாமல் தங்களுடைய பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று இந்த அரசின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக மாணவர்கள் யாராவது தோல்வி ஏற்பட்டிருந்தால் அவருடைய பெற்றோர்கள் அதேபோல அவருடைய நண்பர்கள் மற்றும் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள ஆறுதலை வழங்குவதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் அவர்கள் வெற்றியை எப்படி அடையலாம் என்பதை அவர் கலந்தாய்வு அந்த பணிகளை மேற்கொள்வார் என்பதை இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்பயும் வந்து 1,000 மேல் எடுத்த மாணவர்கள் எத்தனை பேர், 1,050 மேல் எடுத்த மாணவர்கள் எத்தனை பேர் சொல்லி தனியார் பள்ளிகள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, ஓரிரு பள்ளிகள் அது நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அந்த விளம்பரங்கள் இருக்கக்கூடாது என்று அரசு அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது. அதுபோன்ற பள்ளிகளில் ஏதாவது விளம்பரங்கள் மீண்டும் இருக்குமேயானால் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்.
இந்த கிரேட் சிஸ்டம் இப்போ சார், மார்க் இல்லாமல் கிரேட் சிஸ்டம் இப்போ அது போன்ற நிலைகளே இப்போது இல்லை சார். அடுத்த ஆண்டு முதல் இப்போ 1200 மதிப்பில் பண்ணாமல் இருக்குது, 600 மதிப்பு இது பண்ணுறது 1200 பதிலாக அடுத்த ஆண்டில் இருந்து 600 மதிப்பு 600 அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே இப்போது இருக்கின்ற சிஸ்டமே அதுதான். இப்போது 1200 மார்க் என்பது பிளஸ் ஒன் பிளஸ் டூ மார்க்கை மொத்தமாக வைத்து பிளஸ் டூ எழுதுகிற போது 1200 மதிப்பெண் என்று இருக்கப்பட்டது. இப்போது பிளஸ் ஒன் எழுதுவதன் மூலமாக இதற்கு 600 மார்க்களும் பிளஸ் டூ எழுதுகின்ற மாணவர்களுக்கு 600 மார்க்கும் என்ற முறையில் மொத்தமாக 1200 மார்க் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கெல்லாம் 3 மணி நேரம் தாங்கள் தேர்வு எழுத வேண்டிய நிலையை மாற்றி 2.5 மணி நேரத்திலே தேர்வு எழுதுவதற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 அடித்தாலே வெற்றி என்று சொல்வார்கள். ஆகவே 100 மார்க் மதிப்பெண் என்ற முறையிலே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சார், அதே போல் இந்த 100 மதிப்பெண்கள் அந்த விவரங்கள் பன்னாவுக்கு வெளியிடப்படல, அந்த எந்தெந்த பாடங்கள் எவ்வளவு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் இதிலையும் வந்து அந்த தகவல் வெளியிடல? இல்லை, அந்த பட்டியல் மிக விரைவிலே மாணவர்களுக்கு கிடைத்திருக்கும். மாணவர்கள் கேட்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த அரசு பள்ளிகள் மூடுறது திருப்பியும் பிரச்சனைகள் நேற்று கூட விளக்கம் கொடுத்தீங்க. தெளிவுபடுத்துறத அரசு பள்ளியை பொறுத்தவரையிலும் 29 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லாத தொடக்க பள்ளியில் இருக்கிறது அந்த கல்வி நிறுவனங்களில். அந்த தொடக்க கல்வியில் இருக்கின்ற 29 பள்ளிகள் மட்டுமல்ல, நாங்கள் மொத்தமாக கணக்கெடுத்து பார்க்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 890 பள்ளிகள் 10 மாணவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அரசு பள்ளிகளை மூடுகின்ற நிலை இல்லை. முதலில் தெளிவுபடுத்துகிறேன். இருந்தபோதிலும் அந்த பகுதியில் இருக்கிற பெற்றோர்கள் அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய கருத்துக்கள் அறிந்து அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலிக்குமே தவிர எந்த பள்ளியும் மூடுகின்ற நிலை இந்த அரசுக்கு இல்லை. 10 பேருக்காக வந்து செலவு பண்ணி அரசு வந்து அரசு ஆசிரியர்கள் குறிப்பாக பல்வேறு வசதிகளை கட்டட முறையான இதில் பண்ணும்போது அரசுக்கு கூடுதல் செலவினம் ஆகாது சார். அந்த ஆசிரியர்களே வந்து மாணவர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு போட்டால் கூட அவங்க வந்து முறையாக வந்து பயனடை வாய்ப்பு இருக்கும். இதை பற்றித்தான் அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்கள் அதை பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு அரசு முதலமைச்சரோடு பேசி துணை முதலமைச்சரோடு பேசி நாங்கள் முடிவுகளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த முடிவுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை அரசு மேற்கொள்ளும். சார், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் விளம்பரங்கள் ஏதேனும் செய்தால் வந்து இது போன்ற நிலை வந்து இல்லாமல் ஏற்படும், கூடுதல் மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகரிக்கும், அதனைக்கு வந்து அரசு கவனம் செலுத்தலாமல்ல? கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்காக ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பெற்றோர்களை அழைத்து ஒவ்வொரு கிராமமாக சென்று மாணவர் சேர்க்கை இன்னென்ன வகையிலே இந்த அரசுடைய சலுகைகள் இருக்கிறது, நீங்கள் தனியார் பள்ளிக்கு செல்வதை காட்டிலும் அரசு பள்ளியிலே இத்தனை சலுகைகள் மட்டுமல்ல, புதிய பாடத்திட்டங்கள் இருக்கிறது, இந்த பாடத்திட்டங்களை நீங்கள் படிப்பதன் மூலமாக எல்லா பொதுத் தேர்வுகளையும் சந்திக்க முடியும் என்ற நிலையை எடுத்து சொல்கின்ற வகையிலே ஊர்வலங்களாகவும் முரசொலி மூலமாகவும் கொட்டி முரசொலி மூலமாகவும் கருத்துக்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதோடு நின்று விடாமல் இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரையும் அணுகி அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற அந்த மாணவர்களை சேர்ப்பதற்காக செப்டம்பர் மாதம் வரையிலும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் அந்த மாணவர் சேர்க்கை குறையுமையானால் அதை பற்றி அரசு பரிசீலிக்கும். புதிய பாடத்திட்டப்படி வந்து அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி இப்போ நம்ம எப்போ தொடங்க போகிறோம் சார்? அதில் மாதிரி இந்த பிழைகள் இருக்கிறதாகவும் சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அந்த புதிய பாடத்திட்டம். இல்லை, புதிய பாடத்திட்டத்தில் நாங்கள் வெளியிடுகின்ற போது ஓரிரு பிழைகள் இருந்திருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழங்குகிற போது எந்த பிழைகளுமே எந்த இடத்திலும் எந்த பாடத்திட்டத்திலும் இருக்காது. பயிற்சி ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய அரசை பொறுத்தவரையிலும் ஜூலை மாத முதல் வாரத்திலே அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக இந்த ஆசிரியர் தேர்வு எழுதிய எண்ணிக்கை 93,000 பேர். 2013, 2014, 2017 என்ற முறையில் அவர்கள் அங்கே ஆசிரியர்கள் தேர்வு எழுதி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் 2013-2017 இருக்கிற வேறுபாடுகள் வெயிட்டேஜ் என்று சொல்வார்கள். இதை பற்றி அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது.
மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு அரசு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை எங்கள் துறையின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே அதற்கு நல்ல முடிவுகள் மேற்கொள்ளப்படும். ஒரு பக்கமாக அரசு பள்ளிகள் மூடிட்டு வராங்க, அப்புறம் எப்படி சார் காலி பணியிடங்கள் உருவாகும், அதில் இருக்கிற ஆசிரியர்களே சரியாயிரும், எப்படி இதை சரிபம் பண்ண போறீங்க? இல்லை, மூடுகின்ற நிலையே இல்லை. நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், எந்த பள்ளியும் மூடுகின்ற நோக்கம் இந்த அரசிற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். இப்போது செப்டம்பர் வரையிலும் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கு எந்த பள்ளியிலே குறைவான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த பள்ளியில் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கின்ற பணிகளை இந்த ஆசிரியர் பெருமக்கள் மக்களோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வார். அப்படி வருகின்ற போது எந்த பள்ளியும் மூடுகின்ற நிலை இருக்காது. இப்போ நிறைய வந்து சிபிஎஸ்சி நோக்கி போயிட்டாங்க. கடந்த ஆண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு வருஷமாக சிபிஎஸ்சி அரசு பள்ளியிலிருந்து சிபிஎஸ்சிக்கு மாறக்கூடிய விஷயம், குறிப்பாக தனியார் பள்ளிகள் வந்து அதிக விண்ணப்பம் வந்து சிபிஎஸ்சிக்கு போடுறாங்க. என்ன காரணம் சார், சில சிலபஸ் பிரச்சனையா, எதனால் வந்து சிபிஎஸ்சி நோக்கி மாணவர்கள் தள்ளப்படுறாங்க, குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் தள்ளப்படுது? சிபிஎஸ் மெட்ரிகுலேஷன் என்று இரு பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்றை பார்க்கின்ற போது சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் போன ஆண்டு மருத்துவர்களாக தேர்வு எழுதுகின்ற போது அந்த மாணவர் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது என்ற நோக்கத்தோடு மாணவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். டெட் என்று சொல்லப்படுகிற அந்த நிலை மன்னிக்க வேண்டும், நீட் தேர்வுக்காக. ஆகவே அப்படிப்பட்ட நிலை இந்த ஆண்டிலே இருக்காது. நம்முடைய அரசு பள்ளியிலே இன்றைக்கு நீட் தேர்வை சந்தித்திருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 10,000 மேற்பட்ட மாணவர்கள், அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் அதிலே தேர்வு எழுதியிருக்கிறார்கள். குறைந்தது நாங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிற மாணவருடைய குறைந்தது 1,000 மாணவர்களாக இந்த ஆண்டு மருத்துவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இனி எதிர்காலத்தில் சிபிஎஸ்சிக்கு செல்லாமல் அரசு பள்ளிக்கே வருகின்ற நிலை அரசால் மாற்றி அமைக்கப்படும். ஏனென்று சொன்னால் புதிய பாடத்திட்டம் என்பது ஒரு வரலாற்றை படைக்கின்ற பாடத்திட்டங்களாக அமைந்திருக்கிறது. சிபிஎஸ்சியை நடத்தி கொண்டிருக்கிற தனியார் கூட இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களை எங்களால் உருவாக்க முடியும் என்று அச்சங்கள் அவங்களுக்கு இருக்கிறது. சார், அதே போல இந்த 3 வகுப்புல இந்த பொதுத்தேர்வு நடத்தப்படுறது மாடல கொஞ்சம் இடைவெளியா இருக்கிறதாவும் 10, 11, 12 தொடர்ந்து இருக்கு. அது ஏதாவது நம்ம 10 அப்புறம் இல்ல ஒரு 11 அதோட நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10, 11 தான் முதலே இருந்தது, இப்போ இல்ல சார், மன்னிக்க வேண்டும், 10, 12 மட்டும் தான் இருந்தது. இப்போ 11 கொண்டு வருவதற்கு காரணமே அவருடைய பாடத்திட்டத்தில் 100 மதிப்பெண் என்று சொல்லுகிற போது 2.5 மணி நேரம் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர் தொடர்ந்து தேர்வு எழுதி கொண்டிருந்தால் தான் அவர்களை தயார்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் இதை பெற்றோர்களும் கல்வியாளர்களும் மாணவர்களே மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஓரிருவர் வேணால் குறைபாடுகள் சொல்லலாமே தவிர ஒரு அழுத்தமும் கிடையாது. இதற்கு முன்னாலே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், இப்போ ஒரு தனியார் பள்ளியிலே பார்க்கின்ற போது 1 தொடர்ந்து தேர்வு எழுதுகிற வழக்கம். நாம் மட்டும் அந்த பழக்கத்தை மாற்றக்கூடாது என்ற முறையிலே தான் 10, 11, 12 தேர்வு எழுதுவதற்கு அரசு முடிவுகள் மேற்கொண்டு அந்த பணிகள் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் திறக்கும் போது ஆசிரியர் காலி பணிகள் நிறைவேற்றப்பட, எந்த இடத்தில் பள்ளிகள் திறக்கின்ற போது ஆசிரியர் காலி பணங்கள் எடுக்கும் என 10 தற்காலிக ஆசிரியர் நியமிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஆங்காங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை தேர்வு செய்து அந்த பணிகளை நியமிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தெலுங்கு பேசுகின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மாணவர்கள் 29 பேர் தேர்ச்சி பெறவில்லை என்ற நிலையை அவர்களுக்கு தனி பயிற்சி அளித்து வருகின்ற 25 என்றே தேர்வு எழுதி அவன் வெற்றி வாகி சூடுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அதிகமான மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஆசிரியர்கள் மட்டும் இருக்காங்க, அது அதிகப்படியாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் அரசு ஆய்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு எங்கெங்கே மாணவர்கள் குறைவாக எண்ணிக்கை இருக்கிறது, கூடுதலாக எண்ணிக்கை இருக்கிறது, எங்கெங்கே ஆசிரியர் சரிப்படுத்த வேண்டும் என்பதை அரசும் இங்கே இருக்கிற நம்முடைய செயலவர்களும் அதன் துணையிலே இருக்கின்ற இயக்குநர் பெருமக்கள் அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 அனைத்தும் சரி செய்யப்படும். சார், இப்போ வருஷம் வருஷம் வந்து பள்ளிகள் தர உயர்வு வந்து பெரும்பாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே தான், சாரி ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் திறக்கிறீங்க. இந்த வருஷம் பள்ளி திறக்கும் பொழுது இப்போ தரம் உயர்த்தப்பட்ட பட்டியல் விதிக்கணும், அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட பட்டியல் அது உடனடியாக என் ஆய்வில் இருக்கிறது. சட்டமன்றம் கூடுகிற காரணத்தின் அடிப்படையில் அதை பற்றி நான் சட்டப்பேரவை தலைவரோடு பேசி அதற்கு பிறகு என்னுடைய முடிவை மேற்கொள்வேன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.